ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் டீச்சர். இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹோட்டல் டேஸ்ட்டில் உங்களுக்கு வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் நைட்டே வந்து 2 கப்பு சுண்டல் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒயிட்டாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, எது இருக்கோ அதை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அதை காலையில் எழுந்திரிச்சதும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து நான் 5 முந்திரி பருப்பை ஊற வச்சுருக்கேன். 2 ஆனியன் எடுத்து சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இப்போ பாருங்கள், சுண்டல் நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி மசிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது தான். முக்கால் பதத்தில் வந்து எடுக்கணும்னு கிடையாது. ஏன்னா சன்னா மசாலாவுக்கு வந்து நல்லா குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, இது 3 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போது ஆனியன் எடுத்து ஆட் பண்ணிடலாம், சாரி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் ஆட் பண்ணிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு ஆனியனை குக் பண்ணிக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அது வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு தேங்காய், 5 பல் பூண்டு, நம்ம ஊற வச்சுருக்க முந்திரி, அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுண்டலில் 1 கரண்டி எடுத்துக்கோங்க, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையுமே வந்து அந்த மிக்சர் ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பக்கம் வந்து நமக்கு ஆனியன் அண்டு தக்காளி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு பேஸ்ட் வரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இந்த ஆனியன் அண்டு தக்காளியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக குக் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அந்த சுண்டல் சேர்த்துருக்கறனால உங்களுக்கு அந்த திக்கு கிரேவி வந்து நல்லா கிடைக்கும். அதனால தான் அந்த சுண்டல் சேர்த்து அரைக்கிறோம். இப்போது 3 டேபிள்ஸ்பூன் நான் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அது அந்த மசாலாவும் இதோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். சுண்டல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுண்டல் வந்து நம்ம அரைச்சி சேர்த்துருக்கனால குழம்பு நீங்கள் திக்காக வச்சிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப திக்காயிடும். ஸோ லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆறுனாலும் அந்த திக்னஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் குழம்பு போட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். நான் இந்த சைடு வந்து பூரி சுட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம பூரிக்கு தான் அந்த சன்னா மசாலா வச்சு சாப்பிட போகிறோம். பூரி சுட்டுட்டேன். இப்போ நீங்கள் சன்னா மசாலா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 லெமன் எடுத்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. நான் பூரி அண்டு சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.